रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद्वेंकटनाथार्यं वंदेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमां सदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदां वंदे व्यामोहदस्तितराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतो अष्टदेहिसो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं धरश्चमगदाक्षय भट्टनादश्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्तान्धीरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणदोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंति शतकोपमयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं विडवेदसागरम् तिरुवेणियेन्द्रुं तेन्कुरुहूरं मर्विणीय वन्पुरुणलेन्द्रुं अरुमरैहळन्दादिसेदानेये एप्पोळुदुं सिन्धियाय नेञ्जे तेळिन्दु மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் வேணு நினத்தாரை எல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சரோ பண் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுதமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த வெறும் சீரார் சடகோ பண் சந்திரமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெறா ஆண்டிகளும் ஜோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ்வரைகளாயிரமும் இன்ன முதல் தாய் சடகோ பன்முயின்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் நித்த விரை நிலையும் வெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி சொற்றியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவேறுபோன் யாழ்நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத்தி குருகேச கிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேத கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூரியத்துதார பிரமாதே யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கிக பாஷ்யகாரம் திருவாய் மொழியிலே ஆறாம் பத்திலே ஒன்பதாம் திருவாய் மொழி நீராய் நிலனாய் என்பதாக. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருவாய் மொழியிலே எம்பெருமானை பிரிந்த ஒரு துக்கத்தினாலே ஆழ்வார் எம்பெருமானுக்கு தூது அனுப்பித்தார் என்பதாக நாம் பார்த்தோம். பொன் உலகாலீரோ பூமி மொழி தாளீரோ என்பதாக ஆரம்பித்தோம். அங்கே இருக்கக்கூடிய சில பட்சிகளையும் அந்த மாதிரியான ஜந்துக்களை எல்லாம் ஆழ்வார் தூது அனுப்பித்தார். மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று பூமால் என்று சொல்லுகிற வழியிலே மரங்களும் கூட இறங்கக்கூடிய வழியிலே ஆழ்வார் கதறி இருக்கிறார். பட்சிகளும் நாயிகாபாவத்திலே தூது அனுப்பித்தார். ஆனால் கூட எம்பெருமான் வரவில்லையா? தூது அனுப்பித்தால் எம்பெருமான் வரணும் இல்லையா? ஆழ்வாரே அங்க என்ன சாதிப்பார் பொதுவானா, எம்பெருமான் கடைசியிலே அனுகிரகம் செய்தான் என்றால் அனுகிரகம் செய்தான் அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஆனால் போன திருவாய்மொழியில் அப்படி முடிக்கல. திருவாய்மொழியை யார் அனுசந்தானம் பண்ணார்களோ அவர்களுக்கும் மனசு உருகி நிற்கும் அப்படின்னார். இவையோர் வத்தும் வல்லார் ஊற்றின் கண் நுண்மணல் போல் உருகானிற்பன் நீராயே அப்படின்னு சாதிக்கிறார். அதனால எம்பெருமான் இவருக்கு அப்படிப்பட்ட ஆழ்வார் அபேட்சித்ததாக விசேஷமான அனுகிரகத்தை அருளி செய்கின்றதாக தெரிகிறது. அதனால ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, இனி சொல்லப்படுறதெல்லாம் இருக்கட்டும், பெரிய ஆர்த்தியோட கூட கூப்பிடலாம், கூட்டால் எம்பெருமான் வருவானா என்று பார்க்கலாம். நாம் இங்கிருந்து போடுகிற ஒரு கூப்பாடு அது திருநாட்டிலே ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமானுக்கு காது கேட்க வேண்டும். அப்போ அங்கே இருக்கிறவர்களும் இங்கே பூமியில் இருக்கிறவர்களும் எல்லாருமாக இறங்கும்படியாக ஆழ்வார் ஒரு பெரிய துவனியோடு கூட பெரிய ஆர்த்தியோடு கூட எம்பெருமானை கூப்பிடுவதாக இந்த திருவாரணி அமைந்திருக்கிறது. வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே அப்படின்னு முதல் பாட்டில் கூட நீ ஒரு நாள் கட்டாயம் வர வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இங்க பிரார்த்தனை சாதாரணம் இல்லை,
முன்னாடி சொன்ன மாதிரியாக பிள்ளான் சாதிக்கிறார். இப்படி தூத பிரேஷனம் பண்ணியும் எம்பெருமான் வர காணாமையாலே அவனை தம்முடைய பெரிய ஆர்த்தியோடே கூட திருநாட்டிலே கேட்கும்படி கூப்பிட்டு அழைக்கிறார் அப்படின்னார். அவன் வராதபடினாலே இல்ல முன்னாடி அஞ்சினை விடனாரா முதல இடத்துல எம்பெருமான் அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் அந்த மாதிரிதான் இல்லாதபடினாலே ஆழ்வார் வந்து தூதுபிரேஷனம் பண்ணதோட நாமளே நேர கூட்டால் எம்பெருமான் வருவானோ என்பதாக ஆழ்வார் வந்து பெரிய ஆர்த்தியோட கதறிகிறார், கூப்பிடுகிறான் சொல்லக்கூடாது. இதை ஆக்ரந்தனம் பண்ணி அப்படின்னா சாக்கால் சுவாமி சாதிக்கிறார். பெரிய ஆர்த்தியோடே கூட தாம் ஆக்ரந்தனம் பண்ணினால் பரமசேதனாய் பரமகாருணிகனாய் இருக்கிறவன் நீராய் உருகி வந்து விழாவி இருக்க மாட்டான் என்று பார்த்து இப்படி கூப்பிட்டு அழைக்கிறான். ரொம்ப சத்தனையோடு கூட கூட்டான்னா கட்டாயம் வருவான். காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றதுல தொண்டடைப்புடைய ஆழ்வார். அந்த மாதிரியாக பக்தியிலே இது ஒரு வகை. எதுவும் கேட்டா கதறுதல் அப்படின்னு ஒரு வகை. சாதாரணமாக பிரார்த்தித்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மனமுருக பிரார்த்தித்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி தூத்து விடுதல் அப்படின்லாம் ஒண்ணு இருக்கு. ஆனா கதறுதல் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்ததான மேல்பட்ட அடுத்த நிலை. இது கோப்பிய பிரகாயந்தியா பிரளபம் தியச்ச சர்வதா குருதுகு சுஸ்வரம் ராஜன்மே கிருஷ்ண தரிசனலாலசாஹா. ஒரு சமயம் ஆயர்குலத்திலே ஆயர்குல பெண்களோடு கூட கிருஷ்ணன் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது யமுனா நதி கரையிலே அப்பொழுது திடீரென்று அந்தர்தானம் ஆகிவிட்டார். அப்போ கிருஷ்ணன் காணுமே கிருஷ்ணனை காணுமே என்பதாக மெதுவாக தேட ஆரம்பித்தார்கள். ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பித்தார்கள். கண்ணனை காணுமே கண்ணனை நீ பாத்தியா கண்ணனை நீ பாத்தியா அப்படின்னு பேச ஆரம்பித்தார்கள். அப்புறம் அந்த பேச்சே பாட்டாக ஆயிற்று. இன்னும் கண்ணனை பற்றி பாட்டெல்லாம் பாடினார்கள். எங்கே இருக்கானோ கண்ணன் எங்கே போனானோ இப்படிலாம் பாட்டு பாடினார்கள். அதுக்கப்புறம் அந்த பாட்டே அழுகை ஆயிற்று. இது கோப்பியா பிரகாயந்தியா முதல்ல வார்த்தையா இருந்தது, அதுக்கப்புறம் கானமாக ஆச்சு. அதுக்கப்புறம் பிரளபன் எஸ் சர்வதாம் ருரு துகு சுஸ்வரம் அதுவே ஒரு பதட்டமான வார்த்தையாக மாறி அதுக்கப்புறம் ருருதுகு பெரிய கதறலாக ஆயிடுச்சு. சுஸ்வரம் உறக்க கதரும்படி கோவிந்தா கண்ணா மாதவா கேசவா என்பதாக உறக்க கதரும்படி ஆயிட்டான். அந்த ரீதியிலே சாதாரணமான வார்த்தையை விட கானத்தை விட கதறுதல் ஆத்மாவுடைய கதறல் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரியாக நம்முடைய வாயை விட்டு நாம் கதறினால் காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைக நம்ம நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட எதுவுமே இல்லையேன்னு தொண்டடிப்புடையவர் சொன்ன மாதிரியான ஒரு கதர். அப்படிப்பட்ட ஒரு கூப்பாடுனாலே எம்பெருமானை கூப்பிட்டால் அவன் சேத்தனாக யாரே அவன் கட்டாயம் மனம் இறங்குவான். ஏன்னா ஔதாரியம் இருக்கிறபடினாலே காரூண்யம் இருக்கிறபடினாலே பரம காரணிகனாக இருக்கிறபடினாலே கட்டாயம் இறங்குவான் என்பதாக திருநாட்டிலே அவன் காதல விழும்படி ஆழ்வார் இங்கே கதறுகிறார் அப்படின்னு அர்த்தம் தாற்பயம். இதனாலே என்ன குணம் எம்பெருமானுடைய என்ன குணம் சொல்லிட்டாயிற்று என்றால் சுவாமி தேசிகன் சொல்றார் அனர்ஹத்வியோகம் அப்படின்னு. எம்பெருமானுடைய வியோகம் எம்பெருமானுடைய ஒரு பிரிவு அப்படிங்கிறது அது தகுந்ததல்ல. அதாவது என்ன கேட்டதா எம்பெருமான பிரிவை நாம் பொறுத்து கொள்ள முடியாதபடியான ஒரு பிரிவை தருபவர். பொதுவாக எந்த வஸ்துவானாலுமே அதுக்கு வியோகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம அனுபவித்தோம்னா சேத்தன வஸ்துவாக தான் இருக்கட்டும் அச்சேதன வஸ்துவாக தான் இருக்கட்டும் எதுவாக தான் இருக்கட்டும் நமக்கு போஜியமான வஸ்து எதுவானாலுமே அதுக்கு வியோகம்னு ஒன்று இருக்கும். கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டால் சரி கொஞ்ச நாள் பொறுத்துப்போம் அப்படின்னு இருக்கும். ஆனால் எம்பெருமானுடைய வியோகம்ங்கிறது அது நமக்கு ஏற்றதல்ல, அதை நாம் பொறுத்து கொள்ளும்படியாக இருக்கக்கூடியதல்ல அப்படின்னு. எம்பெருமானுடைய வியோகம் ஆழ்வாருக்கு ஏற்றதல்ல. ஏன்னா வியோகத்தில் அவர் படக்கூடிய பாடு இப்படி இருக்கு, கதறுகிற ஓ ஓடு கதறும்படியான வியோகம் இருக்கா லோகத்தில் அப்படின்னு அதையும் பார்க்கணும். நாம் இந்த இந்த பெரிய அளவில் ஏதாவது ஒரு வியோகம் வந்தால் தான் உட்காந்து ஓடு கதறுவோம் இல்லையா, இல்லைன்னா கதற மாட்டோம் சரி அப்படின்னு மனசை கண்ணாக்கிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் ஆழ்வாரை இந்த பகவத்வியோகம் என்பது இந்த இடத்துல கதற பண்ணி இருக்கு அப்படிங்கிற ரீதியினாலே எம்பெருமான் அனர்ஹத் வியோகன் அப்படின்னு, அதாவது பிரிவதற்கு ஏற்றவன் அல்ல, அவனை பிரிந்து நம்மால் இருக்க முடியாது அப்படின்னு இந்த விஷயத்தை இந்த திருவாய்மொழியிலே சொல்கிறாராம். இப்போது முதல் பாசுரம் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீராறு சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் கூறாராழி வெஞ்சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள்
மண்ணும் விண்ணும் மகிழமே. எம்பெருமானே நீயே பஞ்சபூதங்களாக இருக்கிறாய், ஜலமாக இருக்கிறாய், நிலமாக இருக்கிறாய், தீயாக இருக்கிறாய், காற்றாக இருக்கிறாய், ஆகாசமாக இருக்கிறாய், ஆச்சரியமான இரண்டு தேஜஸ்களான சூரிய சந்திரர்களாக இருக்கிறாய், சிவனாக இருக்கிறாய், பிரம்மனாக இருக்கிறாய், எல்லாருக்குள்ளும் அந்தரியாமியாக இருக்கிறபடியாலே சகல வஸ்துக்களாக இருக்கக்கூடியவன் நீ. அப்படிப்பட்ட நீ ஒரு நாள் ஆச்சரியமான சங்க சக்கரங்களை தன்னுடைய கையிலே ஏந்திக் கொண்டு எனக்கு சேவை தர வேண்டும். இந்த மண்ணும் அந்த சீவை குண்டமும் இது இரண்டும் அதை கண்டு மகிழ வேண்டும். அப்படியாக ஒரு நாள் வந்து அருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். இங்கே முதல் இரண்டு வரையிலே அழகாக பல வஸ்துக்களாக எம்பெருமான் இருக்கான் சொல்றார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய். இது பஞ்சபூதங்கள் சொல்றது. ஒரு திரி அப்போ தேஜஸ் வாயு ஆகாசம் அஞ்சுக்குள்ள அந்தரியாமையா பெருமான் இருக்கான் அப்படின்னு. சீராறு சுடர்கள் இரண்டாய் அப்படின்னா இரண்டு சுடர்கள் சீர்னா சீர்மை பொருந்திய ஸ்ரீமத்தான விசேஷமான இரண்டு சுடர்கள்ல சூரியனும் சந்திரனும் மேல இருக்கிறார்கள் இல்லையா, அப்படியாக பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்லணும். இதுக்கெல்லாம் அழகா சொல்லணும்னா எல்லாத்துக்குள்ளும் அந்தரியாமியாக இருக்கான் அப்படின்னு சொல்லணும். சிவனாய் அயனானாய் அப்படின்னு ஒண்ணு அழகா இருக்கு. இதுல ஆழ்வார் சொல்லும் போது பார்த்தார்னா இந்த மாதிரி முதல்ல பஞ்சபூதங்கள்னு சொல்லும்போது அச்சேதன வஸ்துக்களாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சீரா சுடர்கள் இரண்டாய்னு சூரிய சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது சட்டன் அச்சேதனும் விட்டுட முடியாது. என்ன சூரிய சந்திரர்கள் ரெண்டு பேர் தேவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சிவனாய் அயனானாய் அப்படின்னு சிவனையும் பிரம்மாவையும் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றார் ஆழ்வார் அப்படிங்கிட்டா, சமஸ்த சேதனா சேதனா வஸ்துக்களுக்குள்ளே அந்தரியாமையாக இருந்து கொண்டு எல்லா வஸ்துவாக இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். சேத்தனும் அச்சேதனும் எல்லாத்தையும் எடுத்திருக்க. சேத்தனர்கள் எதாவது எடுத்துக்கணுங்கிறதுக்கு உதாரணமாகத்தான் சிவனாய் அயனானாய். என்னவா சேத்தனர்கள் சொன்னா முதல்ல இருக்கக்கூடியவர் பிரம்மா, அடுத்து வரக்கூடியவர் சிவன், அதுக்கப்புறம் அந்த பிரம்மாவை கொண்டுதான் எல்லாரையுமே எம்பெருமான் படைச்சிருக்கான் அப்படின்னு தெரியுது நமக்கு. அதனால அந்த ரீதியில பார்த்தோம்னா முதல்ல இருக்கக்கூடிய பிரம்மாவை சொல்லியாச்சுன்னா எல்லாரையும் சொன்னதாக ஆயிடும். அதனால எல்லாரையும் ஒரு ஒருத்தரை சொல்ல வேண்டாம். சேத்தனர்கள் சொல்லிச்ச சிவன் அயன் அப்படின்னு ரெண்டு பேரையும் சொன்ன. அச்சேத்தன் சொல்லிச்ச பஞ்சபூதமயம் தான் எல்லாமே, எதுவானாலுமே இந்த பஞ்சபூதங்கள் கலந்துதானே இங்க இருக்கிறது எல்லாமே. அதனால இந்த பஞ்சபூதங்களை சொன்னால் எல்லா அச்சேத்தன வஸ்துக்களையும் சொன்னதாக ஆகும் அப்படின்னு அதையும் சொன்னார். அப்ப என்ன ஆசைன்னு கேட்டானா, சர்வ வஸ்துக்களுக்கும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அந்த எம்பெருமானை சொல்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானே நீ வாராய் ஒரு நாள், நீ ஒரு நாள் வந்து எனக்கு அனுகிரகம் செய்ய வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இப்ப இதை எதுக்காக சொல்லணும், சர்வ வஸ்துக்களுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆழ்வார் சொன்னதுக்கு இந்த இடத்துல இந்த பிரகரணத்துல இதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டார். அதுதான் பிள்ளை அந்த இடத்துல அழகா சொல்றார். இந்த சேத்தனும் அச்சேத்தனும் ரெண்டு சேர்த்து சொன்னார் இல்லையா, இதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கு. சேத்தனும் அச்சேத்தனும் ரெண்டையும் சேர்த்து சிருஷ்டிக்கிறதுக்கு தான் சிருஷ்டினே பெயர். வெறும் சேத்தனத்தை மாத்திரம் சிருஷ்டிக்கிறது கிடையாது, வெறும் அச்சேத்தனத்தை மாத்திரம் சிருஷ்டிக்கிறது கிடையாது. இன்னும் என்ன கேட்டானா, சேத்தனர்கள் அந்த அச்சேத்தனத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கணும். அதாவது சிருஷ்டியை பற்றி சொல்லும்போது பாஷ்யக்காரர் அழகாக சாதிப்பார். போக்ய போகோபகரண போகஸ்தான அப்படின்னு நாலு இருக்கு. போக்தா, போக்யம், போகோபகரணம், போகஸ்தானம். போக்தான அனுபவிப்பவன் அவர்கள் தான் சேதனர்கள். போக்யன்னா அனுபவிக்கக்கூடிய வஸ்து, அதுதான் அச்சேதனமானது. அப்புறம் இந்த சரீரம் இந்திரியம் முதலானதுன்னா அது அனுபவிக்கிறதுக்கு உபகரணமாக இருக்கக்கூடியது. ஆக இதுதான் இது, இந்த இவன் இதை அனுபவித்துக் கொண்டு இருக்கணும். பிரளய காலத்துல சேதனர்களும் உண்டு அச்சேதனங்களும் உண்டு, எதுவுமே இல்லைங்கிறது கிடையாது. ஆனா இந்த சேத்தனர்கள் அந்த அச்சேதனத்தை இருக்காங்கிறதுலாம் கிடையாது. இவருக்கு அனுபவத்து சக்தியே எதுவுமே இல்லாமல் இந்த சேதனம் கூட அச்சேதன் மாதிரி இருக்குமா, இவர் ஒண்ணுமே இல்லாமல் இருந்துட்டு இருக்குமா? அப்படி இல்லாமல் திருப்தியில என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டான்னா, எல்லாத்தையும் முதல் திருப்பி இவன் அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதான ஞானம் முதலானதெல்லாம் இவனுக்கு கொடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் அந்த வஸ்துக்கு அனுபவிப்பதற்கு ஏற்றதாக ஆகிட்டான். பிரளய காலத்தில் அதை அனுபவிப்பதற்கு ஏற்றதாகவும் கிடையாது. ஏன்னு கேட்டான்னா, இப்ப நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சபூதங்கள்ல அனுபவிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா
பஞ்சபூதங்கள்ல பிருத்திவியில கந்தம் இருக்கு, கந்தத்தை அனுபவிக்கணும். வாயுல ஸ்பர்சம் இருக்கு. அப்படின்னா பார்த்தோம்னா ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்சம், சப்தம் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? அதுக்காக அஞ்சு இந்திரியங்கள் நமக்கு இருக்கு. ரூபத்தை அனுபவிக்கிறதுக்கு பார்த்து அனுபவிக்கணும், அதுக்கு கண் இருக்கு. ரசத்தை அனுபவிப்பதற்கு நாக்கு இருக்கு, ஸ்பர்சத்தை அனுபவிப்பதற்கு தொக்கு இருக்கு. அப்போ அந்தந்த வஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய ரூபரச கந்த ஸ்பர்சங்கள் இதெல்லாம் நாம் அனுபவிப்பதற்கு ஏற்ற இந்திரியங்கள், அதை நாம் அனுபவிப்பதற்காக நமக்கு ஒரு சரீரம். அதுக்கப்புறம் அந்தந்த வஸ்துக்குள்ள ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்சம், சப்தம் முதலானது இதெல்லாம் எல்லாத்தையும் எம்பெருமான் சிருஷ்டிச்சிருக்காங்க. பிரளய காலத்துல அச்சேதன வஸ்து இருந்தா கூட அந்த அச்சேதன வஸ்துல இந்த சப்தங்கிறதோ ரூபங்கிறதோ ரசங்கிறதோ கந்தங்கிறதோ இப்படி அனுபவிக்க ஏற்றதாக எதுவுமே கிடையாது. பிரளய காலத்துல ரூபரச கந்த ஸ்பர்சங்கள்லாம் கிடையாது, வெறும் அச்சேதனம் பெயருக்கு மாத்தணும் இருக்கும். அந்த மாதிரி நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, அனுபவிக்கிறோம்னா நமக்கு அந்த அனுபவிப்பதற்கு ஏற்றதான ஒரு ஞானம் அப்படின்னு ஒண்ணு வரணும் இல்லையா? அந்த ஞானம் வளர்ச்சி அப்படிங்கிறது அதுவும் பிரளய காலத்துல கிடையாது, ஒண்ணுமே இருக்கு. அப்ப பிரளய காலத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா தூக்கத்தை சொல்றதா, தூங்குற காலத்துல நம்ம எதுவுமே அனுபவிக்கல. ஏன்னு கேட்டானா நமக்கு இந்திரியங்கள் எதுவும் வேலை செய்யாது, அப்படின்னாலே நம்ம தூங்குற காலத்துல எதுவுமே அனுபவிக்காம நாம இந்த சரீரத்திலே தான் இருக்கோம். இந்த இந்திரியமும் இருக்கு, பக்கத்துல போக்கி வஸ்துக்களும் இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல பழம் கொண்டு வந்து வச்சுக்கா வச்சுப்போம், நமக்கு எதுவுமே தெரியாது. பழம் இருக்கலாம், ஆனா நமக்கு எதுவுமே தெரியாது, ஒன்னும் தெரியாம இருக்கோம் இல்லையோ? அந்த மாதிரி நிலையில் தான் பிரளய காலத்துல நாம எதுவுமே இல்லாமல் நமக்கான தனிப்பட்ட இந்திரிய சம்பந்தம் அப்படிங்கிறது அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவாதம்னா எதுவுமே இல்லாமல் பிரளய காலத்தில் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் நமக்கும் அனுபவிப்பதற்கு ஏற்றதான சக்தியை ஞானம் எதுவும் கிடையாது. அந்த வஸ்துக்களுக்கும் அனுபவிக்கும்படியாக ரூபரக கந்த ஸ்பர்சங்கள்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லாமல் பிரளய காலத்தில் இருந்தது. ஆனால் இந்த சிருஷ்டி காலத்துல எந்திரவான் நினைப்பா அதது அதது அனுபவித்துக் கொண்டு இருக்கட்டும்ங்கிறதுக்காக நமக்கும் ஞான சக்திகளை கொடுத்துக்கிறான். அந்த வஸ்துக்களுக்கும் அனுபவிக்க ஏற்றதான ரூபரச கந்த ஸ்பர்சங்களை எல்லாம் கொடுக்கிறான். இதெல்லாம் கொடுத்து நீங்க இதை அனுபவித்துக் கொண்டு இருங்கள் அப்படின்னு சிருஷ்டியை பண்றான் இல்லையா? இப்படிப்பட்ட சிருஷ்டி அப்படிங்கிறது இது எந்திரவானுடைய கருணையினாலே நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி. இது எல்லாம் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கட்டுமே அப்படின்னு, ஏன்னா எல்லாம் அப்படியே வெறுமையை அனுபவிக்காமே இருக்கிறத காட்டணும். அதுதான் அனுபவிச்சிருக்கட்டும், கருணையினால் தான் எந்திரவான் சிருஷ்டி பண்றான். சுவாமி தேசிகன் வந்து யாதவார் விதேசத்துல சிருஷ்டியை பற்றி சொல்லும் போது கிரீடா தூலிகையா சொப்னின்னு கிருபா பூஷி தையா ஸ்வயம் அப்படிங்கிறார். அதாவது சித்திரம் வரைகிறவனுக்காண்டியோ அவன் எப்படி ஒரு கோச்சு இந்த ஒரு இது உன் கையில எடுத்துருப்பான், பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒரு சின்ன குச்சி உன் கையில வச்சிருந்துருப்பான், அதை நினைத்து அதை சித்திரம் வரையறான் இல்லையா? அந்த மாதிரி கிருபையில நினைத்து எம்பெருமான் வரைகிறான் இந்த லோகத்தை எல்லாம், தன்னுடைய கருணை அப்படிங்கறத நினைத்து இந்த ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சிருக்கான் எம்பெருமான். கிரீடா தூலிகையா, கிரீடான்னா தூலிகை, லீலை, அதாவது ரெண்டு இருக்கு சிருஷ்டியில, ஒன்னும் லீலை இன்னொன்னு கிருபை, இந்த ரெண்டு சேர்ந்துதான் சிருஷ்டி நடக்கிறது. நமக்கு முக்கியமாக இருக்கிறது எம்பெருமானுடைய லீலை, எம்பெருமானுடைய கருணை, இது ரெண்டும் இருக்கு. எப்படி ஆனாலும் வரையறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டானா ஒரு குச்சி ஒன்று வேண்டி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சாதனம் பெயிண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று வேண்டி இருக்கு இல்லையா? இதை வச்சு தானே அதை வரைக்கிறேன். அப்போ அந்த மாதிரியாக வந்து இந்த லோகத்தை என்ன சிருஷ்டிதான் சிருஷ்டி பண்றது, கருணையினாலே சிருஷ்டி பண்றான் அப்படிங்கிறது தயா சத்தங்கம் தான் சொல்றான். எப்படி ஆனா தாயாரானவர் குழந்தைய தூங்கிட்டு இருக்கிற குழந்தையை எழுப்பி பால் கொடுக்கற மாதிரியாக தூங்கிட்டு இருக்கிற நம்மளை எல்லாம் எழுப்பி போக்கிய வஸ்துக்களை எல்லாம் எந்திரவானவக்கு கொடுக்கலாம். தூங்கிட்டு இருக்க அப்படியே தூங்கிட்டே இருக்கட்டும், அம்மா விட மாட்டான். தூங்கிட்டு இருக்கிற குழந்தை எழுப்பிதான் பால் கொடுக்குறா. அந்த மாதிரியாக எந்திரமான் வந்து அந்த குழந்தைகள் எல்லாம் எழுப்பி அவர்களை போக்கிய வஸ்துக்களை அனுபவிக்க சொல்றான், செய்யறான். அதுக்கப்புறம் தூக்கம் வரும். ஆக எந்திரமான் பரம கருணையோட பண்றான். அப்படி கருணையோட பண்ணும் போது எந்திரமான் என்ன பண்றான்னு கேட்டா, முக்கியமான விஷயம் சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டானா, அப்போ அந்தந்த வஸ்துக்களையெல்லாம் நாம் அனுபவிக்கணும் இல்லையா? நம்ம அனுபவிக்கிறதுக்கு அந்தந்த வஸ்துவெல்லாம் அந்தந்த வஸ்துவாக ஆகணும். எத்தனை ஆச்சரியமான சிருஷ்டி இது, புனிலாய் ஐந்துமாய் புலர்கண், நான்குமாய் தேனிலாய், மூன்றுமாய் திரண்டகால், இரண்டுமாய்னு பார்க்கும்போது ஆகாசத்துல சப்தம் இருக்கு, வாயுல சப்தம் ஸ்பர்சமும் இருக்கு, அப்புறம் வந்து தேஜஸ்ல அக்னியில பார்த்தோன்னா ரூபமும் கலந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஜலத்துல பார்த்தோன்னா ரசமும் கலந்திருக்கு, அப்புறம் பிருத்திவியில பார்த்தோன்னா கந்தமும் கலந்திருக்கு. அதனால ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்சம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வஸ்துவில அழகா இருக்கு. நமக்கு அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு, இதெல்லாம் நாம் அனுபவிப்பதற்கு ஏற்றதாக அழகாக அந்தந்த வஸ்துக்களை எல்லாம் எம்பெருமான் நிலைநிறுத்தி வச்சது. எப்படி வச்சான்னு கேட்டனா, எல்லாத்துக்குள்ளேயும் வந்தறியாமையா இருக்கிறபடியினால அதெல்லாம் நம்மளால அனுபவிக்க முடியாத இருக்கா.
எம்பெருமான் உள்ளே இருக்கிறதுனால்தான் அது அந்தந்த விசேஷத்தோடு கூட இருக்கு. சேத்தனா சேத்தன வஸ்துக்கள்லாம் கலந்து போகாமல் எல்லாம் ஆச்சரியமாக இருந்துருக்கு. உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருந்து அது அதனுடைய தன்மையை காப்பாற்றி கொடுக்கிறார். ஆற்றுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, ஆற்று இல்லாட்டா நம்மளால சீவிக்க முடியாது நமக்கு தெரியும். ஆனா காற்று எப்படி இருக்குன்னு கேட்டா நாம வந்து கண்ணால பார்க்க முடியாதே தவிர அது ஆச்சரியமாக உடம்பால நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள பிராணவாயு உள்ள போயிட்டு இருக்கு, வெளியில வந்துட்டு இருக்கு. சரீரத்துல நல்ல காற்று தேவையா இருக்கு நமக்கு, காற்று இல்லாம இருக்க முடியாது நமக்கு. அதுவும் இல்லாம குளிர்ந்த காற்று, குளிர்ந்த காலத்துல ஒரு குளிர்ந்த காற்று அப்படின்னு, அதாவது வெயில் காலத்துல குளிர்ந்த காற்று நமக்கு தேவையா இருக்கு. அந்த மாதிரி நமக்கு தேவையாக ஒரு பக்கம் பார்த்தா காற்றுங்கிறது நமக்கு தேவை, இன்னொரு பக்கம் பார்த்தா காற்றுங்கிறது நமக்கு போக்கியம், ரெண்டுமாக இருக்கு. இந்த ரெண்டுமாக காற்றை அமைப்பை காற்று ஸ்பரிசத்தை கொடுத்து அந்த காற்றாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஒரு உதாரணம் சொன்னேன் காற்று அப்படின்னு. அதே மாதிரிதான் ஜலம், ஜலம்னு எடுத்தோம்னா நமக்கு ஜலம் தேவை. ஒரு பக்கம் பார்த்தா பஞ்சபூதங்களும் நமக்கு தேவைன்னு ஒண்ணு, பஞ்சபூதங்களும் நமக்கு போக்கியம் அப்படின்னு ஒண்ணு, ரெண்டு இருக்கு. ஜலங்கிறது நமக்கு தேவை, ஜலம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அதே சமயம் ஜலங்கிறது நமக்கு போக்கியம். இன்னும் தீர்த்தம் சாத்தா நமக்கு அதுல வந்து போஷகமாக அது நமக்கு இருக்கக்கூடியது, அப்படி பல விதமாக போக்கியமாகவும் இருக்கு. எத்தனையோ விதமான தீர்த்தங்கள் எல்லாம் மாத்தி மாத்தி தான் நம்ம போட்டு போட்டு சாப்பிட்டுருக்கோம் இப்படியா. அப்போ அப்படி அப்ப ஜலத்துல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டானா, அந்த ரசம் அப்படிங்கிற ஜலத்துலாம் வந்து சேர்றது முன்னாடி, அதுக்கு முன்னாடி தேஜஸ்ல வாயுலாம் ரசம் கிடையாது, ஜலத்துல அந்த ரசம்னு ஒன்று வந்து சேர்றது. அதனால ஜலத்துக்கு ரசத்தை கொடுத்து அதை போக்கியமாகவும் பண்ணி அதை தேவையாகவும் பண்ணி அந்த ஜலத்துக்குள்ள அந்தரியாமைய பகவான் இருந்துட்டு அந்த ரசமாகவே பகவான் இருக்கானா அப்படின்னு பகவத்கீதையில கண்ணனே சொல்றான். ஜலத்துல வந்து ரசமாகவே நான் இருக்கேன், பிருத்திவியில கந்தமாகவே நான் இருக்கேன் அப்படின்னா என்ன இருக்காங்க கேட்டா, பிருத்திவியில பூமி, பூமியிலேருந்து உண்டாகக்கூடிய மரம் செடி கொடிகள் அதுலேருந்து வரக்கூடிய காய்கள் பழங்கள் இது எல்லாத்துலயும் வாசனை இருக்கு, கந்தம் இருக்கு. அந்த கந்தமான எந்திரமான் இருக்கானா, எந்திரமான் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருந்து அதுக்கு கந்தத்தை அவன் ரட்சித்து வைக்கிறான், கந்தத்தை கொடுத்துருக்கான், கந்தத்தை ரட்சித்து வைக்கிறான். எந்திரமான் ஜலமாக அந்தரியாமையாக உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த ஜலத்துக்கு ரசத்தை காப்பாற்றி கொடுக்குறான். இப்போ ஒவ்வொரு வஸ்துவையும் நாம் அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறதுக்கு காரணமே எந்திரமான் உள்ளுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கிறபடினால்தான். நமக்குள்ள அந்தரியாமையா இருந்து நம்ம அனுபவிக்கும்படி பண்றான். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாருன்னா, சர்வஜந்து அவருக்கு பிபாசாதி நிவர்த்தி தொடங்கி தமோ நிரசன பரியந்தமான உபகாரத்தை பண்ணுகைக்காக சலிலா தெவரியந்த பக்தங்களுக்கும் ஆத்மபூதனாய் இருந்த பரமகாருணிகனே அப்படின்னு பிள்ளை நாட்டுகிற தாக்கு சாதிக்கிற பரமகாருணிகன் எம்பெருமான். எத்தனை கருணை இருந்தால் நமக்குள்ளேயும் அந்தரியான் நமக்கும் வேண்டிய ஞான சக்தியை கொடுத்து, அதில் நமக்கு சிருஷ்டி பண்ணி நமக்கு வேண்டிய ஞான சக்தியை கொடுத்து நமக்குள்ள அந்தரியாமையா இருந்து பதார்த்தங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணி அதுக்கு ரூபர்கள்லாம் அமைத்து கொடுத்து அந்த வஸ்துக்குள்ள அந்த இருந்து கொண்டு அதை நாம் அனுபவிக்கும் வருவது இத்தனை பண்ணக்கூடிய பரம காரூணிகள். இதை யாருக்கு பண்ணியிருக்கான்னா, பிரம்மேந்து ஆரம்பிச்சு இருந்து வரைக்கும் சகல தேசம் ஸ்தம்ப பரியந்தம் சொல்றார். பிரம்மாதி பிபீதிகாந்த பிரம்மாலே அறிஞ்சு பிபீதிகான இருந்து வரைக்கும் சகல வஸ்துக்கும், சகல நமக்கு தெரிஞ்ச வரை சின்ன வஸ்து அப்படின்னா எறும்புன்னு வச்சுப்போம், சகலமும் அதுக்கு அனுபவிக்கிறதுக்கேற்றதாக வஸ்துன்னு ஆக்கியிருக்கானே எம்பெருமான். அதை காமிக்கிறதுக்கு தான் இங்க ஆழ்வார் வந்து சிவனாய் அயனானாய் அப்படிங்கிற சிவனையும் பிரம்மாவையும் எடுத்ததுக்கு காரணம் இவர்கள் மாத்திரம் இல்லாமல் மொத்த பேரையும் இங்க வச்சுக்கணும். ஆமாம், ஆனா சிவனாய் அயனானாய் என்று பிரம்மருத்தர்களுக்கு இவன் அந்தராத்மா என்ற போது மற்ற பெயருக்கு அந்தராத்மா என்னும் கைமுத்திய சித்தன் என்ற கருத்தாலே அருளி செய்கிறார். எல்லாருக்கும் நம்மளை எல்லாம் சொல்றதுக்குதான் சிவனா ஏனானு சொல்றாரு. ஆனானப்பட்ட சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் கூட பெருமாள் தான் போக்கிய வஸ்துக்களை எல்லாம் ஏற்பாடு கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கான். அவர்களுக்குள்ள அந்தரியாமையா இருக்கவும் எம்பெருமான் தான். அப்ப நமக்கு அதே கேட்பானே, நமக்கும் எம்பெருமான் தான் அந்தரியாமையா இருக்கார், நம்ம போக்கிய வஸ்துக்களுக்கும் எம்பெருமான் தான் அந்தரியாமையா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஆஹா, அப்படியான எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தரியாமையா இருக்கான், இது ஒண்ணு. ரெண்டாவது எல்லா போக்கிய வஸ்துக்களுக்கும் அந்தரியாமையா இருக்கான், இது ரெண்டாவது. அதை நமக்கு போக்கியம் ஆக்கியிருக்கான், மூணாவது. அது மாத்திரம் இல்லாமல் விபாசாதி நிவர்த்தி தொடங்கி தமோ நிரசன பரியந்தமாக நீராய் அப்படின்னு முதல் வரி இருக்கு இல்லையா, முதல் பதம் ஜலமாக இருக்காருன்னா ஜலம் இருக்கவே தான் நமக்கு வந்து தாகம் அப்படிங்கிறது தீர்றது. ஜலம் இல்லைன்னு வச்சுக்கோங்க தாகத்தினால தவிச்சிருவோம், ஜலம்னா நம்மளால நிற்க முடியுமோ, இருக்க முடியாது. அப்ப ஜந்துக்களை படைச்சா ஜந்துக்களுக்கு கூடவே தாகம்னு ஒன்று இருக்கலையோ, அது போகணும்னா அதுக்காக ஜலத்தை படைச்சாலாம்.
நேரத்தைப்படுத்தி அதுல ரசத்தை கொடுத்தானா, கொடுத்து அதுக்குள்ள அந்தரியாமையா இருக்காங்க. அடுத்தது பசி அப்படின்னு ஒரு கேள்வி, அது போகணும்னு அதுக்காக பிருத்திவியை படைக்கிறான். பிருத்திவினா பிருத்திவில இருந்து வரக்கூடிய பயிர்கள், மரங்கள், பழங்கள், காய்கள் எல்லாம், இது மொத்தமும் பிருத்திவி. நம்மளுடைய பசியை போக்குவதற்காக இந்த பிருத்திவி எல்லாம், பிருத்திவிக்கு அன்னமே பெயர். இப்ப நிறுத்தல அன்னம் அப்படின்னு அடிக்கடி வரும். அன்னம்னா நம்ம அனுபவிக்க, நம்ம சாப்பிடக்கூடியது. அத்தியதே திச பூதானி அஸ்மாதந்தம் சதுச்ச தைதி அப்படின்னு வரும். அதனால அந்த ரீதியில நம்ம சாப்பிடுவதற்கு ஏற்றதாக அந்த பிருத்தி இருக்கும். பிருத்தி இல்லட்டா நம்ம பசியினாலே தவிச்சு போடுவோம். ஜலம் இல்லட்டா நம்ம பிப்பாசா அதாவது தாகத்தினாலே தவிச்சு போடுவோம். காற்று இல்லாட்டா நம்ம தவிச்சு போயிடுவோம், மூச்சை விட முடியாது நம்மளால, உயிரே நிற்காது. தேஜஸ் இல்லாட்டா நம்ம எதையுமே பார்க்கவே முடியாது. ஒண்ணு பார்வைங்கிறதே ஒண்ணு கிடையாது, ஞானம்னே ஒண்ணு இருக்காது, ஆரோக்கியமே ஒண்ணு இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப அதுக்கு தேவையான வசதியை கொடுத்து நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி, அதாவது நான் முதல்ல சொன்ன தேவையானது அப்படின்னு மாத்திரம் இல்லை, இல்லாட்டா நம்ம ஜீவிக்கவே முடியாது. அதாவது நமக்கு பிபாசா தாகம் பசி உதாரணம் எல்லாம் போக்குற வஸ்துக்கள்லாம் உபயோகப்படுறதா இருக்கு. அப்போ பிபாசாதி நிவர்த்தி தொடங்கி தாகம் போகணும். ஈரனாய்னு சொல்ல முடியும்னா தாகம் போகும், நிலனாய் அப்படிங்கிறபடினால பசி போகும், அப்படி தீயாய் அப்படிங்கிறபடினால நமக்கு அஜானங்கிறது போகும், காலாய் அப்படின்னா காற்றாய் அப்படின்னு சொன்னபடினால நம்ம மூச்சு விடுவதுனால நமக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் எடுத்துக்கலாம். நெடுவானாய் ஆகாசங்கிறதா நமக்கு அவகாசத்தை கொடுக்கறதுன்னு சொல்லுவா. அதாவது நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடம் போறோம்னா ஆகாசம் இருக்கு, அதை போக முடியும். எல்லாம் அடைச்சிட்டு இருந்தா பூமியே எல்லாத்தையும் அடைச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூமியும் சமுத்திரம் தான் மொத்த இடமும் அடைச்சிட்டு இருக்கு, வேற எதுவுமே கிடையாதுன்னு நம்ம எங்க போக முடியும். அப்படி இல்லாமல் நமக்கு கேப் நிறைய இருக்கு இல்லையோ, அதுதான் ஆகாசம் நமக்கு கொடுக்கும். அதனால தான் பேச்சாலும் பேச முடியுது, அதனால சப்தங்கள்லாம் கேட்கறது. ஒருத்தர் பேசுற சப்தம் இன்னொருத்தருக்கு கேட்கறது. அடிச்சுட்டோம்னா கேட்காது, செவத்தை தாண்டி அந்த பக்கம் கேட்காது, இந்த பக்கம் பேசினா செவத்தை தாண்டி அந்த பக்கம் கேட்காது. ஏன்னா பிருத்திவி அடைச்சுன்றது, ஜலம் அடைச்சிருந்தா கேட்கவே வேண்டாம், அந்த பக்கம் ஒரு நாளுமே கேட்காது. பிருத்திவியை காட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஜலங்கிறது, சப்தத்தை கடத்தாது ஜலங்கிறது. அப்படி இருக்கிறது நமக்கு சப்தம் கேட்கறது அதுக்கு காரணம் ஆகாசம் தானே. அதனால இப்படி எல்லாத்தையும் எம்பெருமான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறபடினால்தான் நம்ம ஜீவிக்க முடியுது அப்படின்னு தெரியுது. அதனால எல்லாத்துக்கும் நம்மளுடைய தாகம் நிவர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் சீரார் சுடர்கள் இரண்டாய் அப்படிங்கிறப்படினா நமக்கு இருட்டுங்கிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டார். சூரிய சந்திரர்கள் இருக்கு அப்படின்னாலும் இருட்டு கிடையாது. தமோ நிரசன பரியந்தமான உபகாரத்தை பண்ணுகைக்காக, ஆக இந்த ரெண்டு வரியிலே நீராய் இரணாய் காலாய் நெழுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் சொன்னது எம்பெருமான் நமக்கு பரம உபகாரத்தை சிருஷ்டி பண்ணி, ஜெகத் சிருஷ்டி பண்ணி அதன் மூலம் பரம உபகாரத்தை பண்ணின பரம உபகாரகன் பரமகாருணிகன் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட பரமகாருணிகனை நான் கூட்டா நீ வர வேண்டாமா. காருணிகன் இல்லாதவாளை பார்த்து நான் கூட்டும் பிரயோஜனம் கிடையாது. கூட்டா எம்பெருமான் பரமகாருணிகன் வருவான் அப்படின்னா தானே எம்பெருமானை கூப்பிடுறோம். அதனால அந்த பரமகாருணிகத்தை சொல்வதற்காக இந்த முதல் இரண்டு வரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சனிராதி அபரியந்த பதார்த்தங்களுக்கும் ஆத்மபூதனாயிருந்த பரமகாருணிகனே அப்படின்னா, சலீனாத்தியபரியந்த பதார்த்தங்களுக்கும் அப்படின்னு ஜலத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லா பதார்த்தங்களுக்கும் அர்த்தம் வச்சுக்கலாம். ஆத்மாவாக பரமகாருணிகனே, உன்னை காணப்பெறாதே கூப்பிடுகிற என்னுடைய ஆர்த்த சுரத்தை கேட்டு அந்த அந்தர்வர்த்திகள் ஆத்மாக்களும் திருநாட்டிலுள்ள திவ்ய பூர்த்திகளும் அடைய முடிய கிடாய் புகுகிறது. நீ வரணம் அப்படிங்கிற மண்ணும் விண்ணும் நதிகவே அப்படிங்கிற, மண்ணுனா இந்த லீலா பூதியில இருப்பவர்கள், விண்ணுனா நித்தவி பூதியில இருப்பவர்கள், அவர்கள்லாம் சந்தோஷப்படணும். ஏன்னா நான் இங்கிருந்து போடுகிற சப்தத்திலே இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என் மேல இறங்குவார்கள். ஐயோ இப்படி கத்தரானே பகவான் வரலியேல்வா, சீதை முத்தத்தில் இருக்கவர்கள் காதல விழுந்து அவர்களும் இறங்குவார்கள். ஐயோ எம்பெருமான் போகலையே அப்படின்வா, நீ ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி வந்தையானால், எனக்கு சேவையை தந்தையானால், நான் கூச்சல் போடுவதை நிறுத்தி சந்தோஷப்பட்டனானால் அதை பார்த்து அவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் எல்லாருமே சந்தோஷப்படும்படியாக நீ வர வேண்டும். இப்பொழுது இவர்கள் எல்லாரும் என்ன கேட்டா, நான் உன்னை காணப்பெறாதே கூப்பிடுகிற என்னுடைய ஆர்த்த சுரத்தை கேட்டு இவர்கள் எல்லாரும் தாமே முடிந்து போக வேணும்னு முடிவு பண்றாளாம். மொத்த பேர்மாக இனிமே நாம் இதுக்கு இருக்கணும், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவர்கள் முடிவு கொண்டாலாம். அதனால அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காவது வரணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமும் தெரியுது. ஆதலால் உன்னுடைய நீலோபகரணமும் போகோபகரணமும் மகிழும்படி கூறாராழி வெண்சங்கேந்தின அழகோடே
உன்னுடைய விபூதி எல்லாம் துறந்து தளரும்படி கூப்பிடுகிற கொடியேற்பால் ஒரு நாளாகிலும் வாராய். அதனால ஒரு நாள் வரணும், நீ மண்ணும் விண்ணும் மகிழும்படியாக எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக வர வேண்டும். மண்ணும் விண்ணுங்கிறதா லீலா விபூதியும் நித்த விபூதியும் அப்படின்னு சொல்ற. நீ வரும்போது அழகான திருமேனியோடு கூட வரணும். கூறாராய் வெண்பங்கேந்தி கொடியேற்பால் வாராய் அப்படின்னு கூறாக ஆடி கூர்மையால் கூர்மை புரிந்தின ஒரு சக்கரம் அடுத்ததான சங்கம் இதெல்லாம் ஏந்தி கொண்டு இங்கே வர வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். திவ்ய திருமேனியோடு கூட திவ்ய ஆயுதங்களோடு கூட சேவை சாதிக்க வேண்டும் அப்படின்னா எல்லா வஸ்துக்களாகவும் எம்பெருமான்றதான் முதலே சொல்லிட்டார். அப்பதான் எல்லா வஸ்துக்களாகவும் எம்பெருமான் தான் இருக்கான், அப்போ அவனையும் அனுபவிச்சிருக்கலாம். ஏன்னா அது எனக்கு போறாது, நீயானபடி வரணும் அப்படின்னு பின்னாடி கடையில் ஆழ்வார் சொல்றாருல்லையே, இந்த ஜெகதாகாரனானபடி என்னையே நீயானபடியே வந்து சூழ்ந்தாய் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி ஜெகத் ரூபமா பகவான் தான் இருக்கான், அந்த பகவானை அனுபவிப்பது எனக்கு போறாரு, திவ்ய திருமேனியோடு கூட உன்னை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். அதுதானே சீவை குண்டத்தில் இருக்கு, இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம். சீவை குண்டத்தில் பகவான் இருக்கான்னு இல்லையான்னா அப்ப இங்கே தான் மோட்சம் பெற்றதுலாமே கேட்க முடியாது. என்ன கேட்டோம்னா இங்கே சம்சாரத்தில் இருக்கிற எந்திரமானை அனுபவிப்பதுங்கிறது வேற, இந்த வஸ்துக்கள்ல இருக்கிற எந்திரமானை அனுபவிப்பதுங்கிறது மோட்சம் இல்லை. இதில் என்ன கேட்டா சீவை குண்டத்தில் எந்திரமானை அனுபவித்து அப்புறம் அதுக்கு சேகமாக இங்கே இருக்கிறது அனுபவிக்கிறது தான் மோட்சம். அப்படிதான் வரணும் அது. அதனால உன்னுடைய ஆச்சரியமான திருமேனியோடு கூட சங்கடத்தில் திவ்யாயுதங்களை எழுதி கொண்டு நீ வர வேண்டும் அப்படின்னு அர்த்தம். கொடிய என்பால் நான் கொடியவர் என் பக்கம் நீ வர வேண்டும் அந்ததான் என்று சாதிக்கிற. அதாவது அவர்களை அவர்கள் அதாவது இந்த பூலோகத்தில் இருப்பவர்கள் அப்புறம் திவ்யலோகத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் உட்பட எல்லாரையும் மனசு கட்டும்படி கஷ்டப்படும்படி நான் கத்துகிறேன் இல்லையா, ஆக்கிரந்தனம் பண்றேன்னு அதான் கொடியேன். நான் பாட்டுக்கு அவரவர்கள் அவர்கள் கஷ்டத்தோடு அவரோட முடிச்சுட்டா பரவாயில்ல, ஆனா எல்லாரும் தாம்பட கஷ்டத்தோடு எல்லாரும் கஷ்டப்படணுங்கிற மாதிரி நடந்து கொண்டுதான் வச்சுக்கோங்க, அது ஒரு விதமான கொடுமை தானே. அதனால அப்படிப்பட்ட கொடியை என்பால் அப்படின்னு சொல்ற. உன்னுடைய விபூதி எல்லாம் துறந்து தளரும்படி கூப்பிடுகிற கொடியே என்பால் அப்படிங்கிற அதுதான் இங்க. என்னுடைய ஆர்த்த சுரத்தாலே ஜெகத்தெல்லாம் அழிந்து போகாதபடி நோக்கிக்கொள் அப்படின்னு ஒரு சாத்திரம் சாதிக்கிறேன். எல்லாருமே என்னுடைய கஷ்டத்தை கேட்டு அவளும் ரொம்ப அழிந்து போகக்கூடிய நிலையில வந்திருக்காளா, அந்த மாதிரி நான் கதறுகிற கொடிய என்பால் ஒரு நாள் வாராய், ஒரு நாளாகிலும் வாராய் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளாவது ஒரு நாள் வாணி நான் நித்திய சந்நிதி பண்ணணும் அப்படின்னு சொல்லல, ஒரு நாளாவது. விடாய்ப்பட்டவர்கள் ஒரு கால் நாக்கு நினைக்க துளி நீர் வேணும் என்னமா போலே ஒரு நாள் வாராய் என்கிறார் அப்படின்னு டாக்டர் சொல்லிக்க. ரொம்ப தாகமா இருந்தது, ஒரு ஜலமாவது கிடைக்குமா, ஒரு சொத்து ஜலமாவது கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு தானே இயங்குவோம் நம்ம. நிறைய வேண்டாம், கொஞ்சமாவது ஒரு வாய் தீர்த்தம் இருந்தா கூட பொறுமை அப்படின்னு தானே இயங்குவோம். அந்த மாதிரி ரீதியில ஆழ்வார் வந்து ஒரு நாளாவது உன்னுடைய சேவை எனக்கு கிடைக்காத இப்படியா, நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாயா அப்படின்னு பிரார்த்திக்கிற. கூறாராழி வந்தேங்கி கொடியேன் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே, எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக என்னுடைய கஷ்டத்தை பார்த்து அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டம் போய் அவர்கள் சந்தோஷப்படும்படியாக நீ வந்து ஒரு நாள் நீ இங்கே வர வேண்டாமா அப்படிங்கிற. நீராய் நீலாய் நீலனாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய். இங்கே ஒரு விஷயம் சாத்தாத்தாங்க சாதிக்கிற. அதாவது என்ன கேட்டா அச்சேத்தன வஸ்துக்களையும் சேத்தன வஸ்துக்களையும் ஒன்னா சொல்லிட்டாருங்க, பஞ்சபூதங்களையும் சொல்லி சிவன் அயன் எல்லாரும் ஒரே ரிஸ்க் சேர்த்துட்டார். அதனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாங்க, பிரம்மருத்ரர்களுக்கும் சகல பிருத்திவியாதிகளுக்கும் பகவத் சரீரதையா தத்த பாரதந்திரத்தில் வாசி இல்லையே. பிரம்மாவானா என்ன, சிவனா என்ன, என்ன பூமியானா என்ன, ஜலமானா என்ன, பெருமாளுக்கு சரீரங்கிறது எல்லாரும் ஒண்ணுதான், சேத்தனானா என்ன, அச்சேதனமானா என்ன, யாரா இருந்தாலும் பெருமாளுக்கு கட்டுப்பட்டவர்கள், பெருமாளுக்கு சரீரமாக இருப்பவர்கள், பெருமாள் தான் அந்தர்யாமியா இருக்கா, அந்த விதத்துல எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு அந்த அந்தர்யாமியத்துக்கு தான் இப்ப சொல்ற. அது சொல்லும் போது பிரம்மாவா இருந்தா என்ன, பூமியா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாருக்கும் பகவான் அத்தரியாமையா இருக்கான் அப்படிங்கிறது தான் அப்படின்னு அதை காண்பிப்பதற்காக ஒன்னா சொல்றாரா. அப்புறம் அதுக்கான உபதை சொன்னார் அப்படிங்கிறது நாம பார்ப்போம். கூறாராய் வெண்கங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே. அடுத்து இரண்டாவது பாசம்,
மண்ணும் விண்ணும் மகிழ குரலாய் வலங்காட்டி மண்ணும் விண்ணும் கொண்ட மாயவம்மானே நன்னி உனை நான் கண்டுகந்து கூத்தான நன்னுநாள் எம்பெருமானி இந்த மண்ணும் அதாவது இந்த லீலா விபூதியும் அந்த சீலை குண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அந்த அங்கே இருக்கக்கூடியவர்களும் எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக 300 நாள் நீ என்ன செய்தாய் உன்னுடைய பலத்தை எல்லாம் காட்டினார் வாமன பெருமாளாய் அவதாரம் பண்ணி உன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாம் காட்டி இந்த மண்ணையும் அளந்து கொண்டு அந்த வில்லையும் அளந்து கொண்டு மாய லீலைகளினாலே நீ ஆச்சரியமாக இருந்தாயே அம்மா என்னுடைய நான் உன்னை நேரே பார்க்க வேண்டும் நீ எனக்கு சேவை தர நான் உன்னை கண்டு உகந்து கூத்து ஆடும்படியாக நீ ஒரு நாள் காலத்தோடே நடவாயே இந்த உலகத்திலேயே நீ நடந்து போக வேண்டுமே என்பதாக அவர் பிரார்த்திக்கிறார் அதுவார் இங்கே கதைகிறார் ஞானத்தோடே நடவாயே அப்படின்னு முன்னாடி ஒருவர் நடந்த விஷயத்தை சொல்றார் பூமியிலே நடந்து வர வேணும் உன்னுடைய நடை அழகை நான் பார்க்க வேண்டும் போன பாசகத்திலே உன்னை சேவிக்க வேணும் அப்படின்னார் இந்த பாசகத்திலே உன்னுடைய நடை அழகை நான் அனுபவிக்க வேணும் அப்படின்னு சொல்றார் அது மாத்திரம் இல்லாமல் கண்டு உகந்து கூத்தாட அப்படின்னு கண்டு அப்படின்னால உன்னை நேர பார்க்கவும் வேணும் உன்னை தொடரும் நன்னி உனை நான் உன்னை திட்ட வரணும் திட்ட வந்து உன்னை தொடரணும் அதனால உன்னை பின்னால பார்க்க வேணும் உன்னை கையால தொட வேணும் உன்னுடைய நடவடிக்கை காண வேணும்னு இத்தனை ஆசையும் சேர்த்து இந்த பாசகத்திலே சொல்லிடுறேன் இதுல முதல் ரெண்டு வரையில திருவிக்ரமாவதார பெருமானை சொல்ற எதுக்காக கேட்டேன்னா ஞானத்தூடே நடவாயே அப்படி நீ நடந்து போக உன்னுடைய நடவடிக்கை நான் காண வேணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்போ அந்த சமயத்துல இந்த திருக்கம பெருமாளுடைய நடை அழகுன்னா அவருக்கு தானே அவர் நடந்து நடையில ரெண்டு சொல்லணும் இங்க முக்கியமாக ஒன்னும் திருக்கம பெருமாள் ஒரு நடை நடந்தார் அதான் ஒரு ஸ்டெப்பு தானே அது ஒரு ஸ்டெப்புனாலே அவர் பூமி அளந்தார் 100 ஸ்டெப்புனாலே அவர் ஆகாசத்தை எல்லாம் அளந்தார் அப்படின்னு இருக்க அப்படின்னால எம்பெருமானுடைய நடைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அதற்கு உதாகரணம் இந்த திருக்கம பெருமாளுடைய இரண்டு அடி எடுத்து வைப்பு திரு விக்ரமன் விக்ரமன்னாலே அடி எடுத்து வைப்புன்னு தான் அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல 3 அடி எடுத்து வைத்தவன் அப்படிங்கிற இப்படிதான் நமக்கு நல்லா தெரியும் 3வது மகாபலி தேவனுடைய சிறப்பில் வைத்தா ஆக அந்த ரீதியிலே அந்த நடையை சொல்லி அப்படிப்பட்ட நீ எனக்காக நடக்க வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார் அந்த திருக்கிரம பெருமாளுடைய நடை மாதிரி அடுத்தது நம்மளா அனுபவிக்கும் முடியாத நடை என்ன அதையும் நம்ம அனுபவிக்கிறோம் நம்மளா அனுபவிக்கிறோம்னா ஸ்ரீ ராமாவதாரத்திலே எம்பெருமான் நடந்தருளினான் அப்படின்னு இன்னைக்கு தண்டகாரண்யத்திலே ரிஷிகள் எல்லாம் பார்க்கும் முடியாத எம்பெருமான் நடந்து போன அழகு இல்லையா அந்த மாதிரி அதையும் நாங்கள் சேவிக்க வேணும் என்பதாக அதையும் வைத்து சொல்லுகிறார் இங்க மண்ணும் விண்ணும் கொண்ட மாயவம்மானி ஒரு காலத்துல மண்ணும் விண்ணும் வகைய குரலாய் வளங்காட்டி ஒரு குரலாக வந்தான் வாமன பெருமானாக வந்தான் மண்ணும் விண்ணும் மகிழ்ந்திருந்து எல்லாரும் அவனை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் வாமன பெருமானுடைய அழகுதானே அழகு அப்படின்னு சொன்னார்கள் நித்தகிரியெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் எத்தனை ஆச்சரியமாக பெருமான் இருக்கான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அதேபோல் அவர்கள் சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக்கும்படி வாமன பெருமானே திருவிக்ரம பெருமானாக மாந்தி நடந்து காமித்தான் அன்னி மண்ணும் வெள்ளும் வகிழ குரலாய் பலம் காட்டி தன்னுடைய பலத்தை காட்டி தன்னுடைய பெருமையை காட்டி அன்னைக்கு அளந்தான் மண்ணும் விண்ணும் கொண்ட மாயவம்மானே மண்ணும் விண்ணையும் அளந்து தான் ஏற்றுக்கொண்டவன் அதாவது மகாபலி சக்கரவர்த்தி இது மொத்தம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும் போது எம்பெருமான் திருவிக்ரம பெருமானாக அதை எல்லாம் வளர்ந்து தன்னுடையதாக ஆக்கிக்கொண்டான் ஆக்கிக்கொண்டு அதை இந்திரனுக்கு கொடுத்தான் இவர்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு மண்ணும் விண்ணும் கொண்ட மாயவம்மானே கொண்டானா ஏற்றுக்கொண்டான் அர்த்தம் தன்னுடையதாக்கி கொண்ட அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்திரனுக்கு தான் கொடுக்குதானே அப்படின்னா தன்னுடையதாக்கிட்டு தானே இந்திரனுக்கு கொடுத்தான் அதனால இந்திரனுக்கு கொடுத்தா தனக்கு கிடைச்ச மாதிரிதான் பெருமான் நடிச்சுட்டு இருக்கான் பகவான் என்ன பண்றான்னா யார் யாருக்கு என்னென்னு வச்சிருக்கான் அவனுக்கு அதை கொடுத்துருக்கான் எல்லாமே என் பெருமானுக்கு தான் சொந்தம் இப்ப நம்மளுடைய நமக்கு ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கிரகம் நமக்கு சொந்தமா எம்பெருமானுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்டா சந்தேகமே இல்லை எம்பெருமானுக்கு தான் சொந்தம் பின்ன நமக்கு சொந்தம் எப்படி சொல்றோம் கேட்டா நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்கான் எம்பெருமான் நீ இதை அனுபவிச்சின்று அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கான் அதனால நாம சொந்தம்னு சொல்லிக்கிறதுலயே நமக்கு தப்பு கிடையாது எதுவும் இது என்னுடைய கிரகம் அப்படின்னு சொல்றதுலயே நமக்கு எந்த இதுவும் கிடையாது ஆனா சகலமும் எம்பெருமானுடையது அப்படின்னு சாஸ்திரியமான விதியும் எந்த குறவும் கிடையாது நமக்கு அந்த மாதிரி ரீதியில இந்திரனுக்கு எம்பெருமான் கொடுத்தா கூட எம்பெருமானுக்கு தான் அது
தேவலோகத்தை இந்திரனுக்கு கொடுத்துட்டான். ஆனால் அது எம்பெருமான் தான். அதனால்தான் மண்ணும் மின்னும் கொண்ட அப்படிங்கிற மண்ணையும் மின்னையும் ஏற்றுக்கொண்டவன் எம்பெருமான். தியானம் பண்ணி வாங்கிட்டு மொத்தையும் தன்னதாக ஆக்கி கொண்டவன், தன்னுடையதாக ஆக்கி கொண்டவன் எம்பெருமான் அப்படிங்கிறது. மண்ணும் மின்னும் அப்படி அவரவர்களுக்கு வாடகைக்கு கொடுத்து வைக்கிற மாதிரி தான் வச்சுக்கோமே. ஆத்த வாடகைக்கு கொடுத்தோம் வச்சுக்கோங்களே, நம்முடைய சொந்தம் தான், நம்ம வெளியூர்ல இருக்கோம். அப்போ அந்த ஆத்த நம்ம வாடகைக்கு கொடுத்துறோம். அப்போ அவரோட தோசிட்டு இருப்பார் இல்லையா. அந்த மாதிரி தான் பெருமாள் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். நம்மளுடைய கர்மாதீனமாக அந்தந்த இடத்தையும் நமக்கு கொடுக்குறதா நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கு. அதனால முதல்ல வாமன பெருமாள் மொத்தத்தையும் தன்னுடையதாக ஆக்கி கொண்டான் அப்படின்னு. மண்ணும் விண்ணும் மகிழ குரணாய் வனம் காட்டி மண்ணும் விண்ணும் கொண்ட மாய அம்மானே அப்படின்னு திருக்கோ பெருமாள். மாய அம்மான் எத்தனை மாயங்கள் எல்லாம் காண்பித்து ஆச்சரியமான திவி ரூபத்தை காண்பித்து யாச்சனங்களை எல்லாம் பண்ணி மொத்தத்தையும் ஏற்றுக்கொண்டவன் அந்த வைபவம் மொத்தத்தையும் இங்க நினைக்கிறான். ஸ்ரீ வாமனாய் வந்து பிறந்தருளி உன்னுடைய நிரவதிக சௌந்தரியமாகிற பலத்தாலே மகாபலியை ஜெயித்து லோகங்களின்று அருளிற்று இவ்வண்டாந்தர்வர்த்திகளான ஆத்மாக்களும் திருநாட்டில் உள்ள திவ்ய புருஷர்களும் சீதராகை கன்றோ. இது எதுக்காக பண்ணேன், மண்ணும் விண்ணும் மகிழ எல்லாரும் சந்தோஷப்படங்கிறதுக்கு தான் திருநாட்டில் இருக்கிறவர்களும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள், இந்த பூமியில இருக்கிறவர்களும் சந்தோஷப்பட்டவர்கள். அவர்களுடைய பிரீத்திக்காக தானே நீ அப்படி பண்ணாய், அதே மாதிரி இப்பவும் பண்ண வேண்டும் அவர்களுடைய பிரீத்திக்காக அப்படின்னு தாற்பயம். இங்க நீ இன்னொரு விஷயம் சாதிக்கிற பலம் காட்டி அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிற பலம் காட்டினா பலத்தை காட்டின்னு அர்த்தம். ஆனா மகாபல சக்கரவர்த்தி கிட்ட வாமன பெருமாள் போய் தன்னுடைய பலத்தை காண்பித்தான்னு கதை இல்லை, அவனுக்கு தான் மகாபலின்னு பெயர். பெருமாள் போய் அவன்கிட்ட போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறே அவனை, அப்ப தன்னுடைய பலத்தை காட்டி எப்படி என்று சொல்ல முடியும். அதுக்காகதான் பிள்ளான் அழகா சாதிக்கிற எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெரிய பலம் என்னன்னு கேட்டான்னா அவனுடைய சௌந்தரியம் தான். அவனுக்கு இருக்கக்கூடிய பராக்கிரமம் இருக்கட்டும், அதை காட்டின பெரிய பலம் சௌந்தரியம். ஏன்னா சௌந்தரியத்தை காட்டிதானே பல பேரை ஜெயிக்கிறான். வாமன பெருமாளும் சௌந்தரியத்தை காட்டிதான் முதல்ல மகாபலியை ஜெயிச்சுட்டான். அதுக்கப்புறம் பூமியை எடுத்துக்கிறதுனா விஷயம் எல்லாம் இருக்கட்டும். அசுரர்களை ஜெயிக்கிறன்னா ராவணன் போல் உள்ளவர்கள்னா வீர தீர பராக்கிரமத்தை எல்லாம் காமிக்கிறார். ஆனா மகாபலி கிட்ட அதெல்லாம் வேண்டாம், அதனால தன்னுடைய சௌந்தரியத்தை காமிக்கிறார். அவன் மயங்கி போயிட்டான். நீ தானம் பண்றேன், எதை கேட்டாலும் தானம் பண்றேன்னா சுக்கராச்சாரியார் சொன்னார், மொத்தத்தையும் தானம் விட்டு கடைசியில கஷ்டப்படுவேன், ஏதாலும் இவருக்கு நான் தானம் பண்ணுவேன்னுட்டான். அதான் அழகுல மயங்கி போயிட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த வந்திருக்காரு பிரம்மச்சாரி இவன் எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு தான் மகாபலி சொல்றது. அந்த அளவு அவனை மயக்கி வச்சுட்டாராம் பெருமாள் தன்னுடைய ரூபத்தினாலே. அதனால தன்னுடைய பலம் அவருடைய சௌந்தரியம் தான் பலம். சேனகா அப்படின்னு ஒரு சகஸ்திரத்துல சுஷேனகானா நல்ல சேனையை உடையவன் அப்படின்னு அர்த்தம். எந்திரமாண்டிய திருநாமம் அந்த பக்தர் தான் சொல்றேன். நல்ல சேனையை உடையவன்னா என்ன, எந்திரமாண்டிய சேனை என்ன அப்படின்னு கேட்டானா அவனுடைய திருமேனியில இருக்கக்கூடிய அங்கங்கள் அவயவங்கள் அந்த சௌந்தரியம் அதுதான் சேனை. ஏன்னா அதனால்தான் எல்லாரையும் தோற்க பண்ற பெருமாள். நாம் எல்லாம் கூட எந்திரமாண்டம் தோற்று போவதற்கு காரணம் அவனுடைய திவ்ய சௌந்தரியம் தானே அப்படின்னு அந்த ரீதியிலே இங்க வாமன பெருமாள் மகாபலியை ஜெயித்ததுக்கு காரணம் அவருடைய பலமாக இருந்தது சௌந்தரியங்கிறபடினாலே ஸ்ரீ வாமனாய் வந்து பிறந்தருளே உன்னுடைய நிரவதிக சௌந்தரியமாகிற பலத்தாலே மகாபலியை ஜெயித்துங்கிற மகாபலிக்கு மகாபலியின் பெயர். அப்புறம் அவனான காட்டில் பெருமாளுக்கு பலம் இருக்குன்னு பெருமாளே சொல்லல. மகாபலிக்கு ஒரு பலம் இருக்கு, எனக்கு இருக்கிற பலம் வேற மாதிரி. இது அந்த பலம் இருக்கட்டும், நான் என் பலத்தை காண்பிக்கிறேன் தன்னுடைய அப்படின்னு லோகங்களை கொண்டருளிட்டு எதுக்காகனா மண்ணும் வேண்டும் வகையில தானே அன்னைக்கு அந்த லீலையை செய்து அதே மாதிரி இன்னைக்கும் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். நீ உனை நான் கண்டு உகந்து கூத்தாட நன்னினா உன்னை நெருங்கின்னு அர்த்தம். அதாவது உன்னை தொட்டு பார்க்கும் வரைக்கும் அர்த்தம் சாதிக்கிறார். என்னாலே உன்னை பரிசித்து அப்புறம் கண்டு உகந்து கூத்தாட ஞானத்தூடே நடவாயே உன் அழகையும் உன் நடையையும் கண்ணாலே கண்டு உகந்து அந்த பிரீத்தி சேர்த்தாலே நான் கூத்தாடும்படி வந்து ஒரு நாள் ஞானத்தோடே நடவாய் ஸ்ரீரங்கத்தடையழகை பார்ப்பதற்காக தவம் பண்றான். நிறைய பேர் பெருமாள் புறப்பாடு எத்தனை மணிக்கு, நான் 10 மணிக்குன்னா 8 மணிக்கே போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் போனால் அந்த கிட்ட போய் சேவிக்க முடியும் முடியாது. அதனால அந்த நடையழகையை சேவிக்கிறான்னா முன்னாடியே போய் உட்காரணுங்கிறதுக்காக முன்னாடியே உட்காந்து இருக்கிற காரியத்தெல்லாம் கொடுத்து அங்கே போய் உட்காந்து எந்திரமான் அந்த ஒரு 10 நிமிஷம் தான் எழுவார். அந்த 10 நிமிஷம் அந்த நடையழகை சேவிக்கிறோம், எந்திரமானை சேவிக்கிறோம், அவனுடைய நடையழகை சேவிக்கணுங்கிறதுக்காக
அங்க போய் உட்கார்ந்துட்டா இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு திருப்தியோட திரும்பி வந்தா ரெண்டு ரெண்டு காலம் போனது தெரியாது. அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் எம்பெருமானுடைய நடவடிக்கை உத்தேசிப்பாங்க. சுவாமி தேசிக்கனே அதான் சொல்ற, லலிதா நீ கதா கதாணி அப்படிங்கிற சங்கீஸ்வர லலிதா நீ கதா கதாணி பாதுகாத்துல என்ன வேண்டி இருக்குன்னு. சீதை குண்டத்துல என்ன வேண்டி இருக்கு, சீதை குண்டத்துல ரங்கநாதனுடைய நடையில இருக்குமா, அது சேவிக்க முடியுமா கேக்குற பாதுகாத்துல கேக்குற. இங்க சேவிக்கிறேன் ரங்கநாதனுடைய நடையில அங்க உண்டா இல்லையா, இல்லன்னா அங்க போல இல்லாட்டா சரத சதமம் பேசியம் இல்லாட்டா இங்கே இருந்துட்டு போனேன் ஸ்ரீரங்கத்திலே இருந்துட்டு பெருமாளுடைய நடையிலையை சேவிச்சுட்டு இருக்கேன். சீதை குண்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அங்க இங்க கூட்டு போய் ஒண்ணும் இல்லாம பெருமாள் சேவிச்சுட்டுலாம் வேண்டாம், எனக்கு நடையழகை சேவிக்கணும் அப்படின்னா. அதனால சரத சதமம்ப ஒரு 100 வயசு இன்னொரு 100 வயசு கொடுங்கட்டா பெருமாள்கிட்ட போய், ரங்கநாதன் கிட்ட போய் இன்னொரு 100 வயசு கொடுங்க. ஏதத் தேகாவசானேமான் பொற்பாதம் ராபயஸ்வயம் சீக்கிரம் சரீரத்தை முடிச்சுன்னு ஸ்ரீரங்கம் கூட்டுக்கோன்னு சொன்னீரே அப்படின்னா, அதெல்லாம் உங்க நடையழகை சேவிக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப நடையழகை சேவிச்சப்புறம் என் முடிவை நான் மாத்தின்னு இருக்கேன், என்ன கேட்டா இதை நான் சேவிச்சுன்னு இங்கே இருந்துட்டு இருக்கேன்ட்ட. அந்த மாதிரியாக ரீதியிலே நன்னி ஒரு நாள் ஞாலத்தோடே உன் நடையையும் உன் நடையையும் கண்ணாலே கண்டு உகந்து அந்த பிரீத்தி எதிரேத்தாலே நான் கூத்தாடும்படி, நான் கூத்தாடுறேன் பெருமாளே நடையழகை சேவித்து ஆஹா ஆஹா ஆகான்னு ஆனந்த கூத்தாடுறேன். அட்லீஸ்ட் மனசாவது கூத்தாடும், ரொம்ப சந்தோஷத்துல பெருமாளை சேவிச்சுட்டு வச்சுக்கோங்க. உடம்பு கூத்தாடுறதோ இல்லையோ நமக்கு மனசு கூத்தாடும், அப்படி நான் கூத்தாடும்படியாக ஒரு நாள் வந்து நடக்க வேணும் அப்படின்னு. இதுல நன்னிங்கிறபடியினாலே கிட்ட சுட்டு பார்த்து அப்படின்னு சொல்லப்படினாலே யசாதம் புருஷவியார்த்தம் காத்ரீஹி சோகாபி கரிசிதைஹி தம் ஸ்பிருஷேயம் சகாம் ஆகம் சகா குருதயாமயி அப்படின்னு சீதா பிராட்டி சொல்ற ஸ்லோகத்தை எடுத்திருக்க. ஆஞ்சநேயர் கிட்ட சொல்றார், எப்படி நான் இப்ப எம்பெருமானே ஸ்ரீராமனை என்னைக்கு தொடப்போறேன் அப்படின்னாரா, தொட்டு இப்ப கண்ணாலே பார்த்த நாளாச்சு, கையாலே தொட்டு பார்த்த நாளாச்சு. அந்த மாதிரி ரீதினாலே எம்பெருமானை ஏழை பண்ணின்னு அர்த்தம் வச்சுப்போம், சுட்டு பார்க்கறோம்னா பெருமானை ஏழை பண்ணணும், அதே ஒரு ஆனந்தம் தானே. பெருமானை ஏழை பண்ணணும், பெருமானுடைய நடையை சேவிக்கணும் அப்படின்னு. உன் பக்கல் ஒன்றை வாங்குவதற்காக வாதல் மகாபலியை போல என்னவே என்று அபிமானித்து வைத்தது ஒன்றை உனக்கு கொடுத்தைக்காக ஆதல் நீ வர வேணும் என்கிறேன் அல்லேன் அப்படிங்கிற. நான் எதுக்காக உன்ன கூப்பிடுறேன் நீ வர வேணும்னு சொல்றது, இந்த இடத்துக்கு நீ நடந்து காமிச்சியே வாமன பெருமாளா வந்து திருக்குணம் பெருமானா என்று நடந்து காமிச்சது, இந்திரன் வந்து உன்கிட்ட ஒரு பூமி ஒரு லோகத்தை வாங்கிட்டு போனோம்னு தான். மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணானோ ஒரு லோகத்தை உனக்கு கொடுக்கறேன்னா, கொடுக்கறேன்னா என்ன உன்னுடைய லோகத்தை ஆபகரிச்சு நின்று கடைசியில் நான் கொடுக்கறேன்னா வேடிக்கையா. இந்த வந்து என்னுடைய லோகம் இது நான் வாங்கிக்கிறேன்னா, நாங்க கொடுக்க போறதில்லை, நாங்க வாங்கிக்க போறதில்லை, நாங்க மகாபலி இல்லை, நாங்க இந்திரன் இல்லை, நாங்க பக்தர்கள், உன்னை சேவிக்கணும், உன் அடையழகை நாங்கள் கண்ணாலே சேவித்து சேவித்து அந்த ஆனந்த அனுபவத்திலே நாங்கள் கூத்தாட வேண்டும், அதுக்காக நாங்கள் கேட்கிறோம், எனக்கு நீ இதை செய்ய மாட்டாயா அப்படின்னு ஆச்சரியமான அர்த்தத்தை சாதிக்கிறது. நன்னி உனை நான் கண்டு உகந்து கூத்தான நன்னி ஒரு நாள் ஞாலத்தூரே நடவாயேன், இங்க வந்து நீ நடக்க மாட்டாயா, நீ நடக்க மாட்டாயா, நடந்து வர வேணும் என்பதாக அர்த்தம். பலி யஜ்ய வாடத்திலே நடந்தான் போலே நடந்து வர வேணும் அப்படின்னு. பல நாள் செய்ய சொல்லுகிறேனோ முன்பு செய்ததை பின்னையும் ஒரு நாள் செய்தானாகாதோ, மண்ணும் மின்னும் மகிழ நடப்பது அசுரன் முன்பேயோ அனன்ய பிரயோஜனன் முன்னே நடந்தானாகாதோன்னு இத்தனையும் சொல்கிற எவ்வளவு சொல்ற திருமொழியும். எனக்கு வேணும் என்று இருப்பாரோடும் என்ன தானவத்தை கொடுக்கிறேன் என்று இருப்பாரோடுமோ நீ கலப்பது, உன்னை கண்டு அனுபவிக்கையே பிரயோஜனமாயிருப்பார்க்கு உன்னை காத்தலாகாதோ என்று கருத்து. அதாவது அதான் எனக்கு வேணும் நான் இதை கொடுக்குறேன், எனக்கு இது கொடு நீ எனக்கு இது கொடு இது கொடு அவளுக்காக நீ அப்படி நடந்தேப்பா, உன்னை நடக்கிறத சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு நாள் பல நாள் இந்த காலையெல்லாம் செய்ய வேண்டாம், எப்பவுமே ஓயாத நடந்துட்டே இருக்கணும்லாம் சொல்லல நாங்க. உன்னுடைய நடவடிக்கை ஒரு நாள் பார்த்தா ஒரு வருஷம் ஜெயிப்போம் அங்க, அதனால அந்த ரீதியிலே ஒரு நாளாவது நீ செய்ய மாட்டாயா, புதுசா ஏதாவது செய்ய சொல்றேன்னா நீ ஏற்கனவே அங்க நடந்தாய், ராமாவதாரத்தில் நடந்திருக்கான் எம்பெருமான், 10 வருஷ காலம் தண்டகாரண்யத்தில் நடந்திருக்காரு இல்லையா. ஆக கிருஷ்ணாவதாரத்தில் நட அழகு அப்படின்னா 3 அவதாரத்தையும் சொல்லலாம். எந்த 3 அவதாரம், முதல்ல வாமனாவதாரம், அதுக்கப்புறம் ராமாவதாரம், அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரம்.
வாமன அவதாரத்தில் பெருமாள் அந்த யஜ்ஞ பூமிக்கு நடந்தார் அதே ஒரு நடையாது. அதுக்கப்புறம் திரிக்ரோணாக மூணு லோகத்தையும் நடந்தார் நடையாது. அவர் ராமாவதாரத்துல கண்டகாரத்துல அக்ரப்ரே ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டகுணஸ்வாமிகி லக்ஷ்மணோட நிதாம அப்படின்னு தண்டகாரணத்துல எந்திரவான் நடந்த அழகை பார்த்தால் சுக்ரீவன் ஆச்சரியப்படுறான், ஆஞ்சநேயர் ஆச்சரியப்படுற, முதல்ல ரிஷிமுக பர்வதத்தையும் பார்த்து ஆஞ்சநேயர் ஆச்சரியப்படுற, சுக்ரீவன் பயப்படுறான். ஆனா இப்படிலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ண அவதாரத்துல கலர் நடை நடவானோங்கிற தெரியாது. கண்ணன் குழந்தையா இருக்கும் போது சத்து சத்துட்டு நடக்கிறான், குழந்தைக்கு நல்லா காலடி எடுத்து வச்சு அழகாக நடக்க தெரியாது. சத்து சத்து நடந்து எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி இப்படி அந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சி வீந்து பேலன்ஸ் பண்ணி வேகமா நடக்கிறதா, முன்னலோர் வெள்ளி பெருமலை குர்த்தன் முடுமுடி விரைந்து ஓட பின்னை தொடர்ந்து ஓர் கருமலை குர்த்தன் பெயர்ந்து அடியிடு அப்படின்னு முன்னாடி பலராமனானா வேகமா ஓடுறான், அட்ட சட்டமா இருக்கான். பின்னாடி ஆனா சத்து சத்து அண்ணா 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 அண்ணானு கத்தின்னு பின்னாடி சத்து போயிடும். இது இது கருமலை குர்த்தனா அண்ணகிரேன்னு ஒண்ணு பின்னாடி போயிடும், இந்த குத்தன் போயிட்டு இருக்கான் பின்னாடி அப்படின்னாரு. அந்த மாதிரி ரீதியில இந்த கலர் நடை நடந்த வைபவம் கொஞ்சம் இது கிருஷ்ணா அவதாரத்துல திவ்யமான ஒரு நடை அப்படிங்கிறது வாமன பெருமாள் கிட்ட, பௌருஷமான ஒரு நடை அப்படிங்கிறது ஸ்ரீ ராமாவதாரத்துல, எல்லாம் சேர்த்து வச்ச ஒரு நடை அப்படிங்கிறது நம்பெருமாள் சன்னதியிலே அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ரங்கநாதன் சன்னதியில பல விதமான நடையெல்லாம் நாம் சேவிக்கலாமா, அங்கே அங்கே ஒவ்வொரு புறப்பாடு ஆரம்பிக்கும் போது ஒன்று அப்புறம் ஒன்று இப்படி பல விதையாக நம்ம சேவித்தோம். அப்படி நாங்கள் சேவிக்கும்படியாக நீ வந்து நடந்து வர வேணாமா அப்படின்னு இதை இங்கே பிரார்த்திக்கிறார். பல நாள் செய்ய சொல்லுகிறேனோ, முன்பு செய்ததை பின்னையும் ஒரு நாள் செய்தால் ஆகாதோ, அவர்களுக்கெல்லாம் செய்தோ அப்ப எனக்கு செய்ய மாட்டேயா. அன்னைக்கு பலராமனோடு கூட நடந்தது யாருக்காக, யாருக்கு சேவை சாதிக்கிறது, எங்களுக்கும் சேவை சாதிக்க வேண்டாமா அப்படின்னு. அனன்ய பிரயோஜனர் முன்னே நடந்தால் ஆகாதோ, மண்ணும் விண்ணும் மகிழ் நடப்பது அசுரன் முன்பேயோ. மகாபலி சக்கரவர்த்தி அசுரன் முன்னாடி நடந்து காமிச்சியப்பா, பக்தர்கள் முன்னாடி நடக்கக்கூடாதா? அனன்ய பிரயோஜனம், அனன்ய பிரயோஜனம்னா உன்னை நடக்க சொல்லி நாங்கள் வேற ஏதாவது பலன் கேட்கிறோமா இல்லையே. சிம்ம விக்ராந்தகாமினம் தன்யா சத்யந்தி மேநாசம் கிருதஜ்ஞம் பிரியவாதினம் அப்படிங்கிறார் சீதா பிரஜி. இந்திரமான் நடை அழக சேமிக்கிறதே அப்படின்னு, சிம்ம விக்ராந்த காமினம் சிம்மம் போல நடப்பானே, நடை அழகே ரொம்ப அழகாச்சு, அந்த அழகை நான் சேவிக்காமல் இருக்கேனேங்கிற தன்யா பசியந்தி. ஆனா அது அது பார்த்துட்டு இருக்கா, எனக்கு வேணா அந்த பாக்கியம் இல்லையே தவிர, ஆனால் சேவிச்சேன் சீதா பிரேட்டி சொல்ற நான் இங்கே இருக்கேன். அங்கே ரிஷிமுகத்துல எந்திரமான் இருக்கும்போது இல்ல கிறிஸ்டின் சைடுல எந்திரமான் இருக்கும்போது குரங்குகள்லாம் பார்த்துட்டு தானே இருக்கு, எந்திரமான நடை அழகை குரங்குகள் பார்த்துட்டு இருக்கு இல்லையா. ஆனால் பாக்கியம் பண்ணலையாருனா குரங்குகள் தான் பாக்கியம் பண்ணது, நான் பத்தினி ஆயிருந்தும் நான் பாக்கியம் பண்ணலை. கன்யா பசியந்தி மே நாசம், என்னுடைய நாசனை அவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கா. நம்முடைய சத்து நூற்று அனுபவிச்சுட்டு அப்படியே நமக்கு பெரிய அளவுல சத்து இருக்கு, ஆனால் அதை வேற எவனோ ஒருத்தம் அனுபவிச்சுட்டு இருக்கா, நமக்கு ஒன்றும் இல்லாமல் நம்ம வாடிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த நிலைமை சீதா பிரட்டி. எம்பெருமானுடைய நடை அழகை சிம்ம விக்ராந்த காமியை நான் சேவிக்க வேண்டி இருக்க மே நாசம் தன்யாஸ்பத்தி பாக்கியம் பண்ண அவெல்லாம் பார்த்துட்டு இருக்க, நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் அதை இழந்திருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் இழக்கணுமா. தன்யாஸ்பத்தி மே நாசம் கிருதஜம் பிரியவாதினம் கந்தர்வ ராஜ பிரதிமம் தசரத சக்கரவர்த்தி கூட பெருமாள் ராமனுடைய நடை அழகை பாப்பா. கந்தர்வராஜன் மாதிரி பெருமாள் நடந்து வர அதை பார்த்தாங்க. ரூபோதாரிய குணே பும்சாம் திருஷ்டஜித்தாபகாரினம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் அவனுடைய நடையிலே பெருமாள் ராமனுடைய நடையை அவன் நடந்து வரும்போது அந்த நடையிலையை பார்த்து தசரத சக்கரவர்த்தி ஈடுபடுவாரா. தசரத சக்கரவர்த்தி ஈடுபட்ட அரசு, சீதா பிராட்டியானவர் ஈடுபட்ட அரசு, அப்புறம் பாணரங்கள் எல்லாம் சேவித்த அழகு, மகரிஷிகள் எல்லாம் சேவித்த அழகு, தண்டகாரண்டத்திலே பெருமாள் ஸ்ரீராமன் நடந்து வந்த ஒரு அழகு அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆச்சரியமாக. ஆகா அந்த மாதிரி ரீதியிலே எம்பெருமானுடைய நடை அழகை சேவிக்க வேண்டும், அதுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேணும் என்பதாக ஞானத்தோடே நடவாயே, அதுவும் எனக்காக நீ ஞானத்தோடே. நன்னி ஒரு நாள் நான் கண்டு உகந்து கூத்தாட, நன்னி உனை நான் கண்டு உகந்து கூத்தாட, நன்னி ஒரு நாள் ஞானத்தோடே நடவாயே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். தேவலோக தாத்பரியத்தாவளியில ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம்
சர்வாத்மத்வாத் ஜகத்யா க்ரமணதௌத சம்ரக்ஷணாத் துஷ்டபானாம் சத்ருத்வம்சாத் பரத்வாத் அபிமத தசையா பஞ்சதாவஸ்திதத்வாத் விவாஹாதண்டகோத்யாஹ புததைததையா சர்வசீர்ஷ்யங்கிரிதானாத் மோக்ஷேச்சோத்பாதகத்வாத் ஹரிமத சடஜித் பக்தி அனர்ஹத்வியோகம். எம்பெருமானை பிரிந்து இருக்க முடியாது, அவனை ஏதாவது விதத்திலே நாம் சேவித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையவன் அவன்தான் அனர்ஹத்வியோகன், அதாவது பிரிவதற்கு தகுதி இல்லாதவன். மற்ற வஸ்துக்களும் லோகத்தை பிரிஞ்சு இருந்துவிடலாம், ஆனா எம்பெருமானை பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட திவ்ய வைபவம் உடையவன் அப்படிங்கிறத சாதிக்கிற முதல் பாசுரத்துல சர்வாத்மத்வாது எல்லா வசுகளுக்கும் அந்தரியாமையா இருப்போம், நீராய் நெல்லாய் தீயாய் காலாய் அப்படின்னு சீரா சுடர்கள் இரண்டான் சகல வஸ்துக்களாகவும் எம்பெருமான் இருக்கக்கூடியவன், சகல சேதனா சேதன வஸ்துக்களாகவும் எம்பெருமான் இருக்கக்கூடியவன் முதல்ல சொன்னார். ஜெகத்யாக்கிரமணத்த இரண்டாவது பாசுரத்திலே ஜெகத்யாக்கிரமணத்த அப்படின்னு இந்த லோகத்தையும் மேல் உலகத்தையும் எல்லாவற்றையும் அளந்து கொண்டவன் அப்படின்னு, கிரமணம் அப்படின்னா அடியெடுத்து அளந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது பூமி ஆகாசங்கள் நிறையும்படி அளந்தருள்கையாலும் அப்படின்னு எல்லாவற்றையும் அளந்து இருக்கக்கூடியவன் அப்படின்னு ரெண்டு பாசுரத்தில் இருக்கக்கூடிய தாத்பரியமான எம்பெருமானை குறித்த சாரமான விஷயத்தை சாதிக்கிறார். இப்படிப்பட்ட எம்பெருமான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்துக்கு அதுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பரமகாரணிகனான எம்பெருமான் அவனை பிரிந்து நாம் இருக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாவற்றையும் நடந்து இருக்கு, நடந்து அதாவது திருத்திருமாவதாரத்தில் நடந்து காட்டின எம்பெருமானுடைய நடை எழுதி இருக்கோயோ அதை சேவித்தவர்கள் அவனை பிரிந்து இருப்பதை வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த முதல் இருந்த பாசுரத்திலே அவள் செய்கிறார். அடுத்து பார்ப்போம். நம்ம ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.